இப்போ ஒருத்தர் வராரு, உடம்பேத்தனமாக இருக்கட்டும், பாடி பில்டிங் பண்ணுறது, ஃபிட்னஸ் எதுவாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து பாடி பில்டிங் பண்ணணும்னா இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். தீஸ் ஆர் ஹேமர் ஸ்ட்ரென்த் பிராண்ட், டாப் மோஸ்ட் பிராண்ட் இன் யூஎஸ்ஏ. சிம்பிள்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். நிறையா ஜிம்மில் பார்த்தீங்கன்னா மேனுவலாகவே பண்ணுற விஷயங்கள் தான் இருக்கும். அதில் முக்கியமான ஒன்று தான் டம்பிள்ஸ். ரெண்டரைலேருந்து ஃப்ரீ ட்ரெய்னர், இந்த மிஷின் வந்து இப்போதைக்கு எந்த ஜிம்லேயும் இல்லை. லெக் ப்ரெஸ் எல்லா ஜிம்லேயும் இருக்கும், பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மிஷின் பார்த்தீங்கன்னா டெட்லிஃப்ட்டும் போடலாம், ஸ்ட்ரக்ஸும் போடலாம். இது ஷோல்டர் ப்ரெஸ் மிஷின், இது எல்லா ஜிம்கள்லேயுமே இருக்கும். எல்லா ஜிம்மில் இருக்கிற ஷோல்டர் ப்ரெஸ் மிஷினுக்கும் நம்ம ஜிம்மில் இருக்கிற ஷோல்டர் ப்ரெஸ் மிஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத சொல்கிறேன். இந்த மிஷின் நிறைய பேர் பார்த்துருக்கவே இருக்க மாட்டாங்க. ஒலிம்பியா பாடி பில்டர் ஒருத்தரோட ஜிம்மில் இருந்தது. இது லோவர் லேட்டர்லாம் டெவலப் பண்ணணும்னா இந்த மிஷின் இருந்தால் மட்டும்தான் முடியும். நம்ம ஜிம் விஷயம் நான் சொல்லும் போது சாதாரணமாக இருக்கும், ஆனால் இந்த ஜிம்மில் இருக்கிற மிஷின்ஸ் எல்லாத்துக்கும் எந்த விதத்திலையும் குறைவு இல்லாத ரொம்ப ரொம்ப முக்கியமான மிஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கூட கார்த்தி இருக்காரு. அண்ட் சேம் டைம் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம். நான் கார்த்தி, ஃபுல் பிஸி. கார்த்தி ஃபுல் பிஸி, ஃபுல் பிஸி தான். கையில் 10 பைசா இல்லை, என்ன பண்ணுறது, ஃபுல் ஒர்க் பட் நோ மணி. ஸோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா ரிங்கஸ் அயன் பேலஸ் யூனிசெக்ஸ் ஜிம் தான் வந்திருக்கோம். அங்கே நம்ம ஜிம்முக்கு போய் பார்ப்போம் அங்கே எப்படிலாம் எக்யூப்மெண்ட்ஸ். ஒன்று தலைமை இருக்கா, இந்த தலை அந்த உடலுக்கு சேரணும் தெரியல. யாரோ தொங்கி போயிருக்கு காய்ஸ் போட்டா நல்லா இருக்கும் மச்சான். எனக்கு தெரியும்டா, வாடா, நானே பெரிய ஜிம் கேதண்டா, தெரியும்ல. ஐயோ பிடிக்க முடியல, இப்போ வரக்கூடாதா? அப்புறம் சொல்லி தரேன் இருடா. நான் எனக்கு தெரியல, ஒர்க் அவுட் நானும் சொல்லி தரேன்டா. சரி சொல்லு, உட்காந்து பாப்போம். அதுல உட்காந்து காலத்துக்கு இதுல போட்டு ஒர்க் அவுட் பண்ணு. தெரியாதா உனக்கு இதெல்லாம்? யாராயும் வாடா பாருங்க, என்ன ரெண்டு மிஷினை பிரிச்சு வச்சிருக்கீங்க. நம்ம வந்து ரிங்கஸ் ஜிம் இருக்கோம். இந்த ஜிம் பார்த்தோம்னா ஃபுல்லாக ஹைடெக் மிஷின்ஸ் தான் எல்லாமே இருக்கு. நம்ம கார்த்திக் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜிம்முக்கு வரேன். யார் சொன்னா ஃபஸ்ட் டைம்னு? நான் 4-5 நிமிஷமாக ஜிம்மு போயிட்டு தான் இருக்கேன். ஃபீஸை மட்டும் கட்ட வந்துடுவான். அதனால் வந்து இங்கே இருக்கிற எல்லா மிஷின்ஸும் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஹைப்ரிட் மிஷின்ஸ் தான். எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்கே வந்து மாஸ்டர் தான் கரெக்டாக பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கே தெரியல, நான் கூட ஒரு 2 இயர்ஸ் ஜிம் போயிருக்கேன், ஆனால் இதெல்லாம் பார்க்க புதுசாக இருக்குது. நான் போன ஜிம்மில் இதெல்லாம் பார்த்ததே இல்லை காய்ஸ். நான் கூட 4 வருஷமாக போயிருந்தேன் காய்ஸ் ஜிம்முக்கு. ஸோ வாங்க, ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாம், அதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம் வாங்க. மாஸ்டர் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். தேங்க் யூ, வெல்கம் டு மை ஜிம். தேங்க் யூ மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் திஸ் மாஸ்டர். ஓகே, வெல்கம் மாஸ்டர். ரிங்கஸ் அயன் பேலஸ் ஒரு பெருசாக வச்சுருக்கீங்க, நல்ல ஒரு மிஷின்ஸ்லாம் வந்து எல்லாம் என்ன மிஷின்ஸ்னா இவங்களுக்குலாம் தெரியல. எனக்கு ஜிம்முக்கே போனதில்லை, நான் அது சும்மா 1 வருஷம் போயிருக்கேன். ஆனால் போயிருக்கேன், நிறைய ஜிம் போய் பார்த்துருப்போம் மாஸ்டர். நாங்கள் ஒரு வீடு பக்கத்தில் இருக்க நிறைய ஜிம் போய் பார்த்துருப்போம். ஆனால் இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க மேலே ஒருவேளை நான் ப்ராப்பர் ஜிம்முக்கு போகலையா அந்த மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷனே வந்துருச்சு. எனக்கு ராணை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெரில. இப்படி உட்காந்துருவோம், அப்படியும் உட்காந்துருவோம், அப்புறமா இன்ச்சு வந்துட்டோம். சொல்லுங்கள் மாஸ்டர், ரெங்கஸ் அயன் பேலஸை பற்றி சொல்லுங்கள். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு இதில் தான் பேஷன். நம்ம ஊரில் அடுத்த லெவலுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டாக கொண்டு வரணும், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு ஜிம் இருக்கணும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் காரணமாகவோ இல்லை ரெவன்யூ ஸ்டாண்ட் பாயிண்ட் காரணமாகவோ நிறையா ஜிம்ஸில் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதில்ல, நிறையா ஜிம்ஸில் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிற ஒரு சில மிஷின்ஸை மட்டும் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம பழகிக்கிட்டோம். பட் இது எல்லாமே மேண்டட்டரி, அதை இங்கே புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஒரு ஜிம்மே செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒருத்தர் வராரு, உடம்பேத்தனமாக இருக்கட்டும், பாடி பில்டிங் பண்ணுறது, ஃபிட்னஸ் எதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஜிம்மில் பண்ணால் ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். இன்னும் சொல்லணும்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து பாடி பில்டிங் பண்ணணும்னா இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். தீஸ் ஆர் ஹேமர் ஸ்ட்ரென்த் பிராண்ட், டாப் மோஸ்ட் பிராண்ட் இன் யூஎஸ்ஏ.
ஸோ சூப்பர் சூப்பர் மாஸ்டர். மாஸ்டர் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, பொதுவாக வந்து ஜிம் வந்து இந்த ஃபினான்ஸ் காரணமாக சில இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் சில இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காதுன்ட்டு. ஸோ நம்ம ஜிம்மில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லை, அப்படி தான் ஃபீல் ஆகுது. இது பெரிய பெரிய இப்போ எங்களை விட பெரிய பெரிய பாடி பில்டிங் கூட நீங்கள் யூஸ் நல்லா யூஸ் பண்ணலாம் ஜிம்மை கண்டிப்பாக. அது எப்படி மாஸ்டர் நீங்கள் அதை இந்த இந்த வியூ எப்படி கொண்டு வந்தீங்க? ஸோ ஸோ உண்மையாக சொல்லணும்னா ஆர்வம் தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த ட்ரிப்ளிகேன் பிரான்ச்சாக இருக்கட்டும், கோடம்பாக்கம் பிரான்ச்சாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் எல்லா மிஷின்ஸும் சேமாக தான் இருக்கும். நீங்கள் சொன்னது மாதிரி தான், ஒரு ஒரு மசில் குரூப்புக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா 7 to 8 வேரியேஷன்ஸ் இருக்குது. லேட்டு, ஷோல்டரு எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான், லெக்கு எல்லாத்துக்குமே 7 to 8 வேரியேஷன்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்னா, நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் ப்ரெஷர்னா வந்து நான் நிறையா ஜிம்மில் பார்த்தீங்கன்னா, ஊர் சைடில் இருக்கிற ஜிம்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் பெஞ்ச் ப்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்பர் செஸ்ட்டை ஒர்க் அவுட் பண்ணணும், லோவர் செஸ்ட்டை ஒர்க் அவுட் பண்ணணும். இதெல்லாம் டெவலப்மெண்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் ஆகிட்டுருக்கு. நான் கொண்டு வந்ததை பார்த்து நிறையா பேர் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்கங்கிறது தான் எனக்கு பெருமை. நான் முன்னோடி. கிரேட் கிரேட் மாஸ்டர். ஆ மாஸ்டர், நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எத்தனை இயர்ஸ் மாஸ்டர் ஆச்சு இந்த கரியரில் உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்? நான் 2006 முதல்ல ஜிம்முக்கு போனேன். ஸோ அப்போலேருந்து இங்கே வந்து நிற்கிறேன். சூப்பர் மாஸ்டர். நான் 2008-11 காம்படிஷன்லாம் பண்ணியிருக்கேன், மிஸ்டர் இந்தியா யூனிவர்சிட்டி வரைக்கும் பண்ணியிருக்கேன். வா. ஸோ இப்போது இதில் தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் படித்தது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆனால் கூட அந்த டைமில் வந்து இதில் ஒரு கிரேஸ். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரணமாயிரம் படத்தெல்லாம் வரத்துக்கு முன்னாடி வந்து நான் ஜிம்முக்கு போன ஆளுங்க நாங்கள்லாம். ஸோ அப்போ தான் முதல்ல அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊரில் 6-pack என்னன்னே தெரியும். கண்டிப்பாக சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகாத ஆள் 15 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இவர் ஒரு தடவை கூட ஜிம்முக்கு போகலை அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் அது பிடிச்சி போச்சு. பிடிச்சி போன ஒரு விஷயத்தை நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ என்ன மாதிரியே எல்லாரும் ஒர்க் அவுட் கற்றுக்கணும், நான் ஓரளவுக்கு உடம்பு வச்சுருந்த மாதிரி எல்லாரும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மோட்டிவ். கிரேட் மாஸ்டர், கிரேட் மாஸ்டர். ஸோ சொல்லுங்கள் மாஸ்டர், நம்ம அந்த ரெங்கஸ் அயன் பரஸ் அந்த நேம் என்ன மாஸ்டர்? அது ஒன்றும் பெருசாக இல்லை, என்னோடய பேர் ரெங்கராஜன். ஸோ என்னோடய பேரை சுருக்கி ரெங்கான்னு கூப்பிடுவாங்க, ரெங்காஸ் அயன் பேலஸ் அப்படின்னு வச்சுக்கேன். பேலஸ். ஓகே, நான் அதை யோசிச்சேன், இது இங்கே இந்த வார்த்தை ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வேர்ட்ஸாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டேன். அவ்வளோ யோசிக்க வேண்டியதில்லை, என்னோடய பேர் தான். ஓகே மாஸ்டர். ஸோ வாங்க மாஸ்டர், நம்ம ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டாக பார்ப்போம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நான் வந்து முதல்ல டம்பிள்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். நிறையா ஜிம்மில் பார்த்தீங்கன்னா மேனுவலாகவே பண்ணுற விஷயங்கள் தான் இருக்கும், அதில் முக்கியமான ஒன்று தான் டம்பிள்ஸ். அதுவே பார்த்தீங்கன்னா எந்த ஜிம்லேயுமே இல்லாத அளவுக்கு நம்ம ஜிம்மில் மட்டும்தான் 60 kg வரைக்கும் டம்பிள்ஸ் இருக்குது, 2.5 to 60 kg வரைக்கும். 60 kg டம்பிள்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பட் ஒரு விஷயம் இருந்தால் தான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் 50 kg வரைக்கும் வெயிட் போடுற ஆளுங்கள்லாம் இருக்காங்க, பட் 60 kg இல்லாததுனால யாரும் பண்ணலை, இருந்தால் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைக்வைஸ் இது பார்த்தீங்கன்னா 3-dimensional ஸ்மித் மிஷின். இது வந்து ஸ்மித் மிஷின் தான், மேலே போகும் கீழே வரும் அது மட்டும்தான் இருக்கும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்லேயும் போகும், இதில் பைசப்ஸும் பண்ண முடியும், ஷோல்டரும் பண்ண முடியும், லெக் ஒர்க் அவுட்டும் பண்ண முடியும். ஸோ இதோட மூமெண்ட் அப்படி எந்த டைரெக்ஷனில் வேணால் போகும், முன்னாடி போகும், பின்னாடி போகும், மேலே போகும், கீழே போகும், எல்லா டைரெக்ஷன்லேயும் போகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்பல் ரோயிங்கு அந்த மாதிரி எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் இதில் பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் நான் கொண்டு வரும்போது அட்வான்ஸாக இருந்தது, இப்போ ஒரு சில ஜிம்களில் இதுவும் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டான கேபிள் கிராஸ் ஓவர் மிஷின், இது வந்து பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே எல்லா ஜிம்லேயும் பார்த்துருக்கலாம். இது ரொம்ப மேண்டட்டரியான, எல்லா ஜிம்லேயும் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு மிஷின். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரெய்னர். இந்த மிஷின் வந்து இப்போதைக்கு எந்த ஜிம்லேயும் இல்லை எனக்கு தெரிஞ்சு, நான் தான் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்லெஸ்ன்னு ஒரு பிராண்டு, இதை கொண்டு வந்தே வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1.5-2 வருஷம்தான் இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சது, அதனால் நான் அதை கொண்டு வந்துட்டேன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நாட்லெஸ் ப்ரெஸ் ஷோல்டரு, அதே போல் வந்து பிகினர்ஸாக இருக்கட்டும் மேனுவலாக பண்ணணும் அதே சமயம் அசிஸ்டடாகவும் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய ஒரு ஆளாக இருந்தால் இந்த இதில் பண்ண முடியும். ஷோல்டர் ப்ரெஸ்ஸு, இங்கே பெஞ்சு போட்டு இது பண்ணோன்னா செஸ்ட் ப்ரெஸ்ஸு, ஸ்ட்ரக்ஸு, நாட்லேஸ் ஷோல்டர் ப்ரெஸ்ஸு, ஷோல்டர்லேயே ஃப்ளை மூமெண்ட் மாதிரி பண்ணுவாங்க அந்த ஒர்க் அவுட்டு, லேட்டல் ரைஸு,
எல்லா ஒர்க் லஞ்சஸ்ஸு எல்லா ஒர்க் அவுட்டுமே இதில் பண்ண முடியும். ஸோ இது மல்டி பர்பஸான ஒரு மிஷின், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின். இது ஒரு ஹைலைட் நம்ம ஜிம்மில். எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஜிம்மில் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் நாட் ஷுர். அதுவும் நம்மள்ட்ட மட்டும்தான் இது இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டர் லேட் புல்டவுன். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு பிராண்டட் ஜிம்மில் கொண்டு வந்தாங்க. நம்ம ஜிம்மில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐசோலேட்டர் மிஷின்ஸாக இருக்கும். ஐசோலேட்டர் மிஷின்ஸாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் ஜிம்முக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு குறை இருக்கும், எனக்கு ஒரு சைடு பெருசாக இருக்குது ஒரு சைடு சின்னதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. இது எந்த டிவி சேனலாக இருக்கட்டும் எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் நான் சொல்கிற ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட் ஹேண்டராக இருந்தானா ரைட் சைடில் அதிக பவர் இருக்கும், நம்ம அந்த எந்த பக்கம் பவர் அதிகமாக இருக்கும் அந்த பக்கத்தில் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த பக்கம் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும், நம்மளோட வீக்கர் சைடில் டெவலப்மெண்ட் குறைவாக இருக்கும். ஸோ காரணத்தினால சொன்னது மாதிரி நம்ம ஜிம்மில் எல்லாமே தனித்தனி, அதாவது ஐசோலேட்டரல் மூமெண்ட். ஸோ ஈக்குவலாக ஸ்ட்ரென்த் டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்கணும், ஈக்குவலாக டெவலப்மெண்ட்டும் இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ இது வந்து லெக் ப்ரெஸ். லெக் ப்ரெஸ் எல்லா ஜிம்லேயும் இருக்கும், பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சீட்டிங் ஆகிற இடம், நம்மளோட இடுப்பு உட்காடுற இடம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சரியில்லைன்னா நமக்கு ஏகப்பட்ட இன்ஜுரி வரும், முதுகு வலி, லோவர் பேக் பெயின் எல்லாமே வரும். அதனால ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஃபிட்டாக வரீங்களா. நீங்கள் வந்து இதில் பண்ணி பார்க்கும்போதும் நீங்கள் சொல்லுங்கள், மாஸ்டர் இதில் நான் உட்காந்து பண்ணேன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது மாஸ்டர், வேறு ஒரு ஜிம்மில் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து முதுகில் வந்து வெயிட் தெரியும், இதில் அந்த மாதிரி தெரியாது. எக்ஸாக்ட்லி நீங்கள் வந்து இன்னர் குவாடுக்கும் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் குவாட் இல்லாமல் ஹாம்ஸ்ட்ரிங்க்கு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு செட்டப் இருக்குது. ஸோ இது 4-point லோடிங் லெக் ப்ரெஸ்ஸு. இது வந்து என்ன பிரச்சனைனா, இப்போ இதே மாதிரி லெக் ப்ரெஸ் நிறையா ஜிம்களில் வாங்குறதா தவறுதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, காப்பி மிஷின்ஸை வாங்கிடுறாங்க. ஸோ அதை இதை பார்க்கக்கூடிய புது ஜிம் மிஷின்ஸ் வாங்கக்கூடிய பீப்புள் யாராவது இருந்தீங்கன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்டாண்டர்டான லேட் புல்டவுன். இது எல்லா ஜிம்லேயுமே இருக்கும், ஆதி காலத்துலேருந்து இருக்கிற ஒரு லேட் புல்டவுன் மிஷின், பின் லோடடு. ஸோ இது அதே போல் இதில் மிட் ரோயிங்கும் இருக்குது. ஸோ அதனால் இந்த மிஷின் பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி பெருசாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா காஃப் ரைஸ். இது பிளேட் லோடட் காஃப் ரைஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம அந்த ஜிம்மில் வந்து வேறு மாதிரியான காஃப் ரைஸ் இருக்கும். இது ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ் வந்து நம்ம நின்றுக்கிட்டே காஃபை ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம உட்காந்துட்டு பண்ணுறதோடவும் வேறு ஆங்கிளில் பண்ணுறதோடவும் ரொம்பவே இம்ப்ரூவ்டாக காஃப் வந்து டெவலப் ஆகும்ன்றது என்னோட நம்பிக்கை. அதனால் இந்த ஜிம்மில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மிஷின், நிறையா மிஷின் இருக்கிறதால நம்ம ஜிம்மில் இடம் நிறையா இருந்தாலுமே இவ்வளோ மிஷின் அதிகமாக இருக்கிறதால அப்படி இப்படின்னு தான் வச்சுருக்கேன் நான். ஸோ ஒரு மிஷின் பின்னாடி இன்னொரு மிஷின் தான் வச்சுருக்கேன். இந்த பேர் சூப்பர் ஸ்குவாட் மிஷின் சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்குவாடு மிஷினில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட் ஸ்குவாடும் போடலாம், ரிவர்ஸ் ஸ்குவாடும் போடலாம். சீட்டில் இந்த பக்கம் சாஞ்சிக்கிட்டு போட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்குவாடு, இந்த பக்கம் திரும்பி நின்று போட்டிங்கன்னா ரிவர்ஸ் ஸ்குவாடு. ரிவர்ஸ் ஸ்குவாடு போடும்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தோன்னா நமக்கு எக்ஸாக்ட்லி ஹாம்ஸ்ட்ரிங்கில் கொடுக்கறதுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ராக்கெட் சயின்ஸ் இல்லை, ப்ராக்டிஸ் தான். மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் உருவாகணும். இப்போ ஒரு பிகினர் என்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா, என்ன மாஸ்டர் நான் ரொம்ப நாளாக பண்ணுறேன் எனக்கு ஒர்க் அவுட்டும் விழ மாட்டேங்குது, ஒர்க் அவுட்டும் தெரிய மாட்டேங்குது அப்படின்வாங்க. நீங்கள் பண்ண பண்ண தான் அதை கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. எடுத்தோடனே சைக்கிள் ஓட்டுறதில்ல யாருமே, உழுந்து உழுந்து அதுக்கப்புறம் தான் ஓட்ட ஆரம்பிக்கிறோம் சின்ன வயசில். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயம் ரிசல்ட் வரணும்னா கூடவும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும், குவிட் பண்ணாதீங்க. 99.9% பேர் வந்து குவிட் பண்ணிடுறாங்க. அந்த குவிட் பண்ணாத 0.1% ஆளுங்க மட்டும்தான், அதை ஒரு கடமையாகவே செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பாடி பில்டர் ஆவோ இல்லை ஏதாவது ஃபிட்னஸ் ஆத்லீட்டாவோ ஆகிறாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன டிப் அது. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டெட்லிஃப்ட்டும் போடலாம், ஸ்ட்ரக்ஸும் போடலாம், லஞ்சஸும் போடலாம், ரோயிங்கும் போடலாம், லேட் ரோயிங்கும் போடலாம். இது ஒரு மல்டிபர்பஸ் மிஷின். முக்கியமாக சொல்லணும்னா இது ஒரு டெட்லிஃப்ட் மிஷின், ஐசோலேட்டர் டெட்லிஃப்ட் மிஷின். டெட்லிஃப்ட்டுக்கெலாம் நம்ம ஊரில் எங்கேயும் மிஷின் இல்லை. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிஷின். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்க்ளைன் ரோயிங். இதை ஒரு சில பிராண்டட் ஜிம்மில் இப்போ நம்ம ஜிம்முக்கு முன்னாடியே இருந்திருக்கு,
ஸோ பார்த்துருக்கலாம். ஐ மீன் இதுதான் இருந்திருக்கு, அது இல்லை. ஸோ அது இன்க்ளைன்ட் ரோயிங் ஃபார் அப்பர் பேக். இது பார்த்தீங்கன்னா லோரோ, இது வந்து நிறையா ஜிம்களில் இருக்குது. லோரோ இஸ் ஃபார் அவர் லோவர் பேக், லோவர் பேக்னு சொல்ல முடியாது, த மிடில் பார்ட் ஆஃப் த பேக். ஸோ அங்கே வந்து எக்ஸாக்ட்லி ஒர்க் அவுட் தெரியும். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் லெக் கர்ல் மிஷின். இந்த மிஷின் வந்து நம்ம நார்மலாக லெக் கர்ல் பண்ணுறத விடும், நம்ம நிறைய ஜிம்மில் படுத்துக்கிட்டு பின்லோடட் லெக் கர்ல் தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்கில் தெரியும். ஸோ இதுவும் ஐசோலேட்டர் தான், ஒரு ஒரு காலாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாண்டிங் லெக் கர்ல் மிஷின் இது. நிஜமாகவே ஹாம்ஸ்ட்ரிங் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மிஷினில் தான் பண்ணணும். அண்டு திஸ் இஸ் பிளேட் லோடட் லெக் எக்ஸ்டென்ஷன். இதை பார்த்தாலே ஒரு சில பேருக்கு புரிஞ்சிடும், புரியாதவங்களுக்காக சொல்கிறேன். லெக் எக்ஸ்டென்ஷன் மிஷின் இது. ஸோ இதுவும் ஐசோலேட்டர் தான், சிங்கிள் சிங்கிள் மூமெண்ட்டு தான். ஸோ இதில் அதுக்கும் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேர்ந்து பண்ணுறத விட லெக்காக இருக்கட்டும், நம்ம வந்து பின்லோடட் மிஷினில் வந்து ரெண்டு காலையும் அட் அ டைமில் தூக்கி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ்னால், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடே பெண்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கால்லேருந்து தூக்கிட்டு இருப்போம், அது நமக்கு தெரியக்கூட தெரியாது. அந்த பயோ ஃபீட்பேக் கூட நமக்கு இருக்காது. அந்த பயோ ஃபீட்பேக்னால் நமக்கே ஒரு புரிதல் வரும், நம்ம இதை தான் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த புரிதல். அது சரியாக பண்ணாததுனால நமக்கு கிடைக்காமலே போயிடும். ஸோ சரியாக பண்ணும்போது நம்ம என்ன பண்ணால் என்ன டெவலப் ஆகுதுன்றதை ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மிஷின்ஸ், ப்ரிசைஸ் பயோ மெக்கானிக்ஸ். அதாவது என்னென்னா, எக்ஸாக்ட்லி நீங்கள் எந்த மசிலுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறீங்களோ அந்த மசிலில் அக்யூரேட்டாக கொடுக்கும். அந்த மாதிரியான இன்ஜினியரிங் இருக்கிற அட்வான்ஸான மிஷின்ஸ் இது. ஸோ இது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்ல. பைசப்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ரீச்சர் கேர்ள் மிஷின், பைசப் ப்ரீச்சர் கேர்ள் மிஷின். ஸோ இது பார்த்தீங்கன்னா சீட்டட் லேட்டரல் ரைஸ் ஷோல்டர்ஸ்க்காக. இதில் ஃப்ரண்ட்டும் பண்ணலாம், திரும்பி உட்கார்ந்தும் பண்ணலாம். ஸோ ஒரு சின்ன சின்ன ஆங்கிள் வேரியேஷன் தான், மற்றபடி பெருசாக இல்லை. ஸோ சீட்டட் லேட்டரல் ரைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ் மிஷின் இது. இது சூப்பர் இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ் மிஷின். என்கிட்ட நிறையா பேர் கேட்பாங்க, இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ்க்கும் சூப்பர் இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ் இஸ் ஃபார் அப்பர் செஸ்ட், வேர் ஆஸ் சூப்பர் இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ் இஸ் ஃபார் த மசில் இன் பிட்வீன் த ஷோல்டர்ஸ் அண்ட் த அப்பர் செஸ்ட். ஸோ அந்த குறிப்பாக இந்த இடத்துல மசில் டெவலப் பண்ணாதான் நம்ம இல்யூஷனிஸ்டிக்காக பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். இது பாடி பில்டர் மட்டும்தான் இதெல்லாம் யோசிக்கணுங்கிறது இல்லை, நம்ம நார்மலாகவே நல்லா இருக்கணும், பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும். அந்த காலத்தில் கேட்டிங்கன்னா, அதை நான் டிவி சேனல்லலாம் கூட சொல்லியிருக்கேன், ஒரு ஆண்மகனை குறிக்கணும்னா அகண்டு விருந்த தோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இல்யூஷனிஸ்டிக்கான லுக்கு வரணும்னா அது தோள்களோட ஒர்க் அவுட் மட்டும் பண்ணால் மட்டும் பத்தாது, இந்த மாதிரியான ஒர்க் அவுட்டும் பண்ணணும். ஸோ இது ஷோல்டர் ப்ரெஸ் மிஷின். எல்லா ஜிம்மில் இருக்கிற ஷோல்டர் ப்ரெஸ் மிஷினுக்கும் நம்ம ஜிம்மில் இருக்கிற ஷோல்டர் ப்ரெஸ் மிஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத சொல்கிறேன். இது எந்த மாதிரி ஹேண்டிலோட ஆங்கிள் இருந்தால் கரெக்டாக ஒர்க் அவுட் விழுங்கிறத சொல்கிறேன். இது ஜிம் வச்சுருக்க ஒரு சில பேர் பார்க்குறதா இருந்தால் அதை நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த ஷோல்டர் ப்ரெஸ் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கீழே நோக்கி இருக்கணும். இதில் நிறையா ஜிம்மில் பார்த்தீங்கன்னா மேலே நோக்கி இருக்கும் ஹேண்டில், மேலே நோக்கி இருக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் இன்ஜுரி தான் அதிகமாக வருமே தவிர்த்து ஷோல்டர் டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ கீழே நோக்கி இருக்கும்போது செஸ்ட் மாதிரி தான் இதுவும் ஒரு ப்ரெஸ் மூமெண்ட் தான். ஸோ கீழே நோக்கி இருந்தால் டெவலப்மெண்ட் வித்தவுட் இன்ஜுரி. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். நிறையா பேர் பார்த்துருக்கவே இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஒலிம்பியா பாடி பில்டர் ஒருத்தரோட ஜிம்மில் இருந்தது. லோவர் லேட்டர்லாம் டெவலப் பண்ணணும்னா இந்த மிஷின் இருந்தால் மட்டும்தான் முடியும். நமக்கு ட்ரெட்மில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 8 hp ட்ரெட்மில். அவ்வளோ இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்லும் போது சாதாரணமாக இருக்கும், ஆனால் இந்த ஜிம்மில் இருக்கிற மிஷின்ஸ் எல்லாத்துக்கும் எந்த விதத்துலேயும் குறைவு இல்லாத ரொம்ப ரொம்ப முக்கியமான மிஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா